பழனி முருகன் கோவிலில் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்ட ரோப் கார் சேவை 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் மலை கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக வசதியாக படிவழி பாதை மட்டுமின்றி இழுவை ரயில் மற்றும் ரோப் கார் சேவை உள்ளன. பழனி மழைக்கோவிலில் இயக்கப்படும் ரோப் கார் சேவை கடந்த ஜூன் 16 வருடாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட்டது. சுமார் 50 நாட்களுக்கும் மேலாக நடந்த பராமரிப்பு பணிகளில் ரூப் கார் பெட்டிகள், இரும்பு கம்பிகள், மின் மோட்டார்கள் உள்ளிட்ட இயந்திரங்கள் பழுது நீக்கும் மற்றும் புதியதாக பொருத்தப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. சோதனை ஓட்டம் திருப்திகரமாக இருந்ததை அடுத்து நேற்று மாலை முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக ரோப் கார் சேவை மீண்டும் தொடங்கியது. 2 மாதங்களுக்கு பிறகு ரோப் கார் சேவை துவங்கியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். Thank you.